Hi friends, video editing series la iniki nama paakapora application enna nu paathamna vn application da neenga beginner ah youtube la videos ponna nenachalum seri illa neenga instagram la reels ponna nenachalum seri indha vn application romba ungalku useful ah irukum indha vn tutorial mariye idhukku munadi namba inshot eppadi neenga use pannalam kinemaster eppadi neenga use pannalamnadukana telivana full tutorial nama potrukom andha video oda link na keela koduthirukken check panni paarenga indha editing software la ungalku edhu comfortable ah irukum adha eduthu neenga use pannikeenga okay friends ellaru vn application open panikeenga vaanga video ku lopalam video ku porathukku munadi namma channel la subscribe pannaama da subscribe panikeenga pakkathula bell icon click panikeenga marakama indha video ku like pannittu vaanga video ku la polam okay friends play store la indha app eppadi irukendradha paarenga indha app da neenga install pandringala endradhu theliva paathutu neenga download panikeenga idha already download pannitan ipo na open click pandren indha edathula nam already panna videos ellame irukum indha edathula nam pudusa dhaan panna porom ipo adanal indha plus icon click pannunga அதுக்கு முன்னாடி கீழ பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ நம்மளோட அக்கவுண்ட் என்னன்றத நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்க பிரீமியம் யூஸ் பண்றதா இருந்தா உங்க அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க இந்த பக்கத்துல கிளிக் பண்ணீங்கன்னா பிரீமியம் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரீமியம் யூஸ் பண்ணிக்கங்க பட் நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பேக் வந்துருங்க இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணலாம் இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட்னு ஆப்ஷன் கேக்குது இந்த நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க இப்ப நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ண போறோமோ அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிக்கங்க இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன் ஓகே இங்க பாருங்க விஎன் அப்ளிகேஷனுடைய எடிட்டிங் செஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துல தான் நமக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எடிட் பண்ண போறோமோ நம்ம எடிட் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்தேனே என்ன பண்ணணும் அப்படினு பார்த்தோம்னா மேலே கர அந்த オリジナル ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல நீங்க எந்த ஃப்ரேமுக்கு நீங்க வந்து உங்க வீடியோஸ் உருவாக்க போறீங்கன்றத நம்ம சாய்ஸ் பண்ணனும் फ्रेंड्स இதல ஃபர்ஸ்டா கொடுத்தற அந்த オリジナルன்றதை விட்டுடுங்க பக்கத்துல பாருங்க TikTok ஓட சிம்பல் போட்டு கொடுத்திருப்பாங்க சோ இந்த TikTok சிம்பல் போட்டுக்கற அந்த 9:16 ஆப்ஷன் பார்த்தோம்னா நீங்க யூடியூப்ல இருக்கிற ஷார்ட்ஸ் மேக் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ரீல்ஸ் ரெடி பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த டிக்டாக் ஆப்ஷனை தான் நீங்க கிளிக் பண்ணணும் இல்ல நான் வந்து யூடியூப்க்கான பெரிய வீடியோஸ் ரெடி பண்ண போறேன் லாங் வீடியோஸ் ரெடி பண்றீங்க அப்படினா இந்த பக்கத்துல இருக்கிற இந்த 16:9 ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணிக்கங்க சோ இப்போ நீங்க உருவாக்குற வீடியோ எதுக்குன்றது முடிவு பண்ணிக்கங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டிக்டாக் வச்சறேன் ஓகே கொடுத்துறேன் ஓகே फ्रेंड्स அடுத்து இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ நாம ஒரு வீடியோ உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம் அந்த வீடியோக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவை நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம் இது நம்ம உள்ள வரும்போதே கொடுத்தது இதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு வீடியோ நீங்க எப்படி ஆட் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா இங்க பிளஸ் ஐகான் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க இதுல பார்த்தா மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स இதுல ஃபர்ஸ்ட் ஆகற அந்த வீடியோ அண்ட் போட்டோவை கிளிக் பண்ணுங்க இதுல நீங்க எந்த வீடியோஸ் நீங்க ஜாயின் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்ப அந்த வீடியோ பார்த்தனா फ्रेंड्स இந்த இடத்துல ஆட் ஆயிடும் சோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான ஒவ்வொரு கிளிப்ஸ்மே நம்ம இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஒவ்வொண்ணா நம்ம ஆட் பண்ணனும் ஓகே फ्रेंड्स இப்போ நான் अगेन ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க இதுல நம்ம லைனா பேசணும் வருவோம் பட் ஏதாவது ஒரு இடம் நமக்கு தேவையில்லாத பகுதியா இருக்கும் அத நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இத மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துறோம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கட் வேணுமோ அந்த இடத்துல நீங்க ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கனா அந்த மாதிரி கட் வந்துரும் இப்போ இந்த கிளிப் உங்களுக்கு வேணானா இத கொஞ்சம் கீழ செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கிளிப் டெலீட் ஆயிடும் சோ फ्रेंड्स இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு இங்க டெலீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத டெலீட் பண்ணாலும் இந்த கிளிப் வந்து டெலீட் ஆயிடும் அப்படி இல்லனா நீங்க கீழ ஸ்வைப் பண்ணாலும் இந்த கிளிப் வந்து டெலீட் ஆயிடும் சோ நமக்கு தேவையான பகுதி மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வெச்சுக்கலாம் தேவையில்லாத நம்ம டெலீட் பண்ணிடலாம் ஏனா फ्रेंड्स இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்ம நிறைய இடத்துல திக்கி இருப்போம் சோ நிறைய இடம் பார்த்தா நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது சோ அந்த மாதிரி இடத்தை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணனும் இதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்குன்றத கீழ பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ இந்த கிளிப்பை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கான ஃபில்டர் நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்க இதுல இந்த இடத்துல பார்த்தா オリジナル ஆத்தென்டிக் கிரியேட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத ஒவ்வொண்ணா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அதை நீங்க ஓகே பண்ணிக்கங்க फ्रेंड्स மோஸ்ட்லி இது நம்ம எல்லா ஃபோன்லயும் இருக்கும் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் பத்தி உங்களுக்கு நான் தனியா சொல்லணும் அவசியம் கிடையாது சோ இது ஒவ்வொண்ணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அடுத்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கிளிக் பண்ணுங்க இதல டியூரேஷன் பாருங்க फ्रेंड्स 3.83 செகண்ட் கொடுத்திருக்காங்க இதல உங்களுக்கு வேற என்ன கட் பண்ணனும் நினைச்சீங்கனா நீங்க அதை ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு சோ நீங்க ரெண்டு பக்கமும் இருந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழ பாருங்க அந்த ட்ரிம் கொடுத்தது வந்து சேவ் ஆயிருச்சு இப்போ நீங்க வந்து நம்ம தப்பா எடிட் பண்ணீங்கன்னா நீங்க பேக் வரணும்னா இந்த இடத்துல பாருங்க பேக் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இது அன்டூ பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி फ्रेंड्स நீங்க என்னென்ன செயல்லாம் நீங்க அடுத்தடுத்து செய்றீங்களோ அதை நீங்க திருப்பி பேக் வரணும்னா இந்த அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பேக் வந்துக்கங்க ஓகே அடுத்து இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स இத நான் கிளிக் பண்றேன் இது என்னன்னு பார்த்தோம்னா அனிமேஷன் தான் சோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாத்துலயும் இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இதல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணும் இந்த ஸ்பின் இன் ஸ்பின் அவுட் னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க சோ இது எல்லாமே நம்ம எடிட்டிங் பண்ணும்போது நமக்கு சூப்பரா இருக்கும் அந்த கிளிப் நம்ம உருவாக்குறதுக்கு இப்போ இந்த ஜிட்டர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இத கிளிக் பண்றேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த வீடியோல இந்த இடத்துல மட்டும் தான் இது வந்திருக்கு இதே உங்களுக்கு இது ஃபுல்லா வேணும்னா இத நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் சோ இங்க கிரீன் ஸ்கிரீன் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்துரும் இத நகத்தி கொண்டு போய் கூட உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க அந்த இடத்துல வெச்சுக்கலாம் ஓகே பண்ணிடுங்க ஓகே இப்போ இந்த கிளிப்போட சென்டரல தான் நான் கிளிக் பண்ணிருக்கேன் இப்போ நான் இங்க இருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் நார்மலா வருது டக்குன்னு ஒரு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்துるீங்க சோ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நம்ம இப்படி தான் நம்ம பண்ணனும் ஓகே फ्रेंड्स अगेन நீங்க எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வேற எந்த கிளிப்ல வைக்கணும் தோணுதோ அந்த இடத்துல நீங்க வெச்சுக்கங்க
கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அப்ளை டு ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எதனா ஒரு எஃபெக்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளிப்பை தவிர்த்தும் மற்ற கிளிப்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்ற கிளிப்லும் இந்த இது போய் உட்காந்துடும். ஸோ அதுக்கு என்ன டூரேஷனில் கரெக்டாக போயிட்டு செட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு வேணும்னா அந்த அப்ளை டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு கிளிப்பில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்க டிலேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல பாருங்க கர்வு ரெகுலர்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய ஸ்லோமோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கர்வு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல ஒரு டாட்டும் லாஸ்ட்ல ஒரு டாட்டும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப்பை நீங்க மேலே நகர்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். இதுவே நீங்க இந்த லைனை விட கீழே நகர்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும். இது உங்களுக்கு எப்படி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து ப்ரீ செட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணி பாருங்க. இவங்க ஆல்ரெடி நேம் வச்சு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு கிளிப்புக்குமே நீங்க மேனுவலாக நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ரெகுலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம செட் பண்ணணும். ஸோ 1x வேணுமா நம்மளுக்கு 2x வேணுமான்றத நம்ம சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகி போகணுன்றத நம்ம இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு எல்லா கிளிப்புக்கும் வேணும்னா கீழே அப்ளை டு ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கிளிப்புக்கு மட்டும் போதும்னா நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் கேன்சல் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்பீடில் இருக்கிற இந்த கர்வில் இதை வச்சு நிறைய ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் சீக்கிரம் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள் வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிப் வந்து உங்களுக்கு எவ்வளோ வால்யூமில் இருக்கணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 150 வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுடைய வாய்ஸ் பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100 வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே நினச்சிங்கன்னா நீங்கள் அதை 150 வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் லிஸ்ட்ல கேட்கும்போது நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கும்போது தான் ஸோ பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஃபேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேடு எதுக்குன்றத நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியாச்சு. ஸோ நம்மளுடைய வாய்ஸ் பார்த்தோம்னா ஸ்மூத்தாக ஆரம்பிச்சு ஸ்மூத்தாக முடிகிறது இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல கர்வாக இருக்குது. ஸோ நம்ம வால்யூம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு வேகமாக போயிட்டு கடைசியை முடியும் போது கொஞ்சம் ஸ்லோவாக முடியும்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கிராப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஃபைல் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு கிராப் பண்ணணுமோ நீங்கள் அந்த கிளாப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு கீழே ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 9:16 நம்ம கொடுத்துட்டோம், ஓகே கொடுங்க. அடுத்து ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்க்கும்போது. அடுத்து மிரர் ஆப்ஷன் தெரியும், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி காட்டும். அடுத்து ஃப்ளிப் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபில் ஆப்ஷன் நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ப்ளைனாக வேணும்னா மேலே இருக்கிற இந்த சாலிட் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற இந்த கிராண்டியன் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எங்கே போகிற எந்த ஃபைலுமே இந்த இடத்துல காட்ட மாட்டேங்குதுன்னா மேலே கொடுத்துரு அந்த வீடியோஸை நீங்கள் ஜூம் அவுட் பண்ண மாதிரி பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த கிராண்டியன் கலர் எந்த இடத்துல இருக்கும் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ளைன் வேணா ப்ளைன் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைனா கிராண்டின் வேணா கிராண்டின் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் ரெண்டு லேயர் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி கிராண்டின்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதனா ஒன்று செட் பண்ணிட்டு கீழே ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கலரில் பார்டர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்ல வேணா ஒயிட்ல செட் பண்ணிக்கங்க, இல்லை உங்களுக்கு ப்ளூ கலர் க்ரீன் கலர்ஸ். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட வித் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் இதிலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த கலர் ஆப்ஷன் அதையும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு பார்டர் மட்டும் வேணும்னா இந்த ஆப்ஷனோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் தானே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸில் ஒரு சில பர்சனல் டீடைல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம அதை ஹைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரேடியோ ஆக்டிவ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேஸும் நல்லா தெரியும், பட் பக்கத்தில் இது எல்லாமே பிளரில் தெரியும். இதுவும் ஒரு சூப்பர் ஆப்ஷன் தான், இது ஒரு சில இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தோம்னா உங்களுக்கான சைஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு வேணாம்னா நீங்கள் நன்ன ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. ஓகே, அடுத்து ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு வீடியோலேருந்து நம்மளுக்கு தேவை ஒரு ஆடியோ மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கணும், எனக்கு அந்த வீடியோ வேணாம் பட் அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் வேணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ கிளிப்பில் இருக்கிற இந்த ஆடியோ மட்டும் எனக்கு வேணும்னா இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் இந்த வீடியோலேருந்து அந்த கிளிப்பு மட்டும் தனியாக போயிட்டு அந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோஸில் இருக்கிற ஆடியோஸ் மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஆட்டோ கேப்ஷன் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வீடியோஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தமிழில் பண்ணுறவங்க நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அடுத்து பாருங்கள் மொசைக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை தான் நம்ம பிளரில் பார்த்தோம் இப்போ. ஸோ அதே ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவான எதனா வேணும் நீங்கள் மறைக்க நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பாருங்கள் சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கேற்ற சைஸ் இங்கே இருக்குது, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து மேக்னிஃபையர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மேக்னிஃபையரை பற்றி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டா ட்விட்டரில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு பொருளை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற ஒப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வேணா பக்கத்தில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பாருங்க ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஒரு ஃபைல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், அதை நீங்க லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்டா நீங்க கொண்டு வரணும் நினைச்சீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்க வந்து நிறைய ரீல்ஸ் பார்க்கும்போது நீங்க பாத்துருக்கலாம். ஸோ மேஜிக் ரெடி பண்றவங்க, ஸோ டான்ஸ் ஆடுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல இந்த கிளிப் இருக்கு, பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் வேணும்னா இந்த ஃப்ரீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீஸை கிளிக் பண்ணுற பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ் மட்டும் வந்துருச்சு. நான் எந்த இடத்துல வச்சு ஃப்ரீஸ் கொடுத்தனோ அதுக்கான இமேஜ் மட்டும் அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல பேஸ்ட்டாக இருக்கு. இப்போ இந்த இமேஜ் நமக்கு வேணும்னா நம்ம எவ்வளோ டூரேஷன் வேணும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க ஃபார்வர்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன இடத்த நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா மெயின் கிளிப், அதாவது அந்த கவர் பக்கத்தில் ஒரு கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே மெயின் கிளிப். இப்போ நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே மெயின் கிளிப்ஸ். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா சப் கிளிப்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயரை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோ பக்கத்தில் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ அண்ட் ஆடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு வேறு எதாவது ஒரு கிளிப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே பண்ணுறேன். அந்த கிளிப் இந்த இடத்துல வந்துருச்சு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கொண்டு வந்து இந்த இடத்துல நான் கீழே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்கிற விஷயம் வந்து பேக்ரவுண்டில் இருக்கணும், நம்ம ஃபேஸ் பார்த்தோம்னா கீழே இருக்கணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ மெயின் லேயருக்கு மேலேயே சப் லேயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த சப் லேயரில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் நான் பெருசாகிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷேப்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வியூ மோட்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண்டென்ட் எது தேவைப்படுதுன்னு பாருங்கள், அதை மட்டும் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அகைன் இந்த சப்ளையரை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பற்றி எதனா சொல்ல வரீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லோகோ அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா கிளிக் பண்ணுங்கள். இந்த சோஷியல் மீடியா லோகோவில் அந்த வியூ மோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக அந்த லேயர் வந்து பார்த்தோம்னா உங்கள் லேயருக்குள்ளே வந்து உட்காந்துரும். இதை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னா கூட பெருசாகிட்டு இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அந்த சப்ளையரில் எப்படி உங்களுக்கான வீடியோஸும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸும் ஆட் பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அதுக்கு மேலே டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஃபாண்ட் கம்ஃபர்டபுளோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்கும், ஒரு சிலது பார்த்தோம்னா பெய்டு வெர்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும்னா மட்டும் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இதில் இருக்கிற ஃப்ரீ வெர்ஷனே நம்மளுக்கு போதுமானது. இப்போ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுத்து நாங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபாலோ நவுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என் பேர் கொடுத்துட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மாறி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கணும்னு நினச்சா கூட மேலே கிடையாது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நியூவாக ஒன்றத்தை நீங்கள் உருவாக்கிங்க. ஓகே, அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மியூசிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மியூசிக்கு எஃபெக்ட் ரெக்கார்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற மியூசிக் என்னன்னு பார்த்தோம்னா, காப்பி ரைட் இல்லாத மியூசிக்கை நம்மளுக்கான பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி இருக்கும், அந்த ஆடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு தேவையான எஃபெக்ட் நம்மளுக்கு தேவைப்படும், அதாவது சவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எதனா ஒரு விஷயம் சொல்ல வரோம்னா அந்த விஷயம் ரியலிட்டிக்காக இருக்கணும்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளியிருந்து கூட சவுண்ட் எஃபெக்ட் இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் எப்படி நம்ம இந்த விஎன் ஆப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து பேசிக்காக தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுவே இன்னும் அட்வான்ஸ் லெவல் நிறைய இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணலான்ற வீடியோஸும் அடுத்த லெவலில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக வரவங்களுக்கு இதுவே போதும். இதை தாண்டி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் எப்படி நம்ம எடிட் பண்ணி போகலான்ற வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் இடையில ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுலேயே நமக்கு தேவையான எஃபெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூம் ஒன்றுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த லேயர் முடிஞ்சோடனே டக்குன்னு ஜூம் இன் ஆகிட்டு அடுத்த லேயர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் ஐக்கனில் எங்கெங்க இருக்கோ நமக்கு தேவையான எஃபெக்டை நம்ம அதை கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கும் கேப் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது. அதாவது நம்ம சேனல் நீங்கள் பெரியவசாக பார்த்துருந்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களுக்கான கிரீன் ஸ்க்ரீனில் கார்ட்டூன் வீடியோஸை மேக் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கைன் மாஸ்டரில் தான் போட்டிருப்போம். பட் அந்த ப்ராசஸை நீங்கள் இந்த விஎன் ஆப்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை வச்சுட்டு மேலே வந்து பார்த்தோம்னா அந்த கார்ட்டூன் கிரீன் ஸ்க்ரீனை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லேயரை கிளிக் பண்ண உடனே கீழே இந்த இடத்துல பாருங்கள் குரோமோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குரோமோ கிளிக் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, அதான் அந்த பேரோட நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் மட்டும் வச்சு நமக்கு தேவையான கார்ட்டூன் டேஸ் மேக் பண்ணிடலாம். ஸோ விஎன் ஆப்ல எப்படி நம்ம கார்ட்டூன் மேக் பண்ணலான்றதான ஒரு தனி வீடியோஸ் நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ஸோ விஎன் ஆப்லையும் இன்ஷாட் ஆப்லையும் நம்ம வந்து அந்த குரோமோ கே ரிமூவ் பண்ணிட்டு கார்ட்டூன் டேஸ் மேக் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஓகே, அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல போனோம் இந்த இடத்துல மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இதுவே எனக்கு வந்து வேற எதனா ஷேப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க ரேடியல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கு எந்த பாட்டு தெரியணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாட்டு மட்டும் தெரியும், இதை மட்டும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோஸில் கூட நான் இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன். பட் இதை நான் கைன் மாஸ்டரில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் இதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிளண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதையும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எது கம்ஃபர்டபுளாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு லேயரோட ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது எவ்வளோ நம்மளுக்கு விசிபிளாக இருக்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு விசிபிள்னா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக விசிபிள்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த செகண்ட் லேயர் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல வேறு எதனா கிளிப்பை நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கிளிப்பை நம்ம உருவாக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கிட்டீங்க, அதே மாதிரி நீங்கள் வேறு எடிட் பண்ணணும்னா நீங்கள் அந்த இடத்துல வேறு ஒரு கிளிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணி டைமண்ட் டக்கு டக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுது. இதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோஸ் என்ன சொல்லுங்க, நம்ம மேக் பண்ணி போடுறேன். அடுத்து பாருங்கள் மோஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த லேயரில் உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுற பாருங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பின் ஆகிட்டு வருது, இப்போ இந்த ஸ்கேல் ஆகிட்டு வருது, ஸ்லைட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிராண்டியன் வேணும் கிராண்டியன் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது இன் அனிமேஷன் தான், இதுவே அவுட் அனிமேஷன் இருக்குது. ஸோ லூப் அனிமேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், எது கம்ஃபர்டபுள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம இன்ஷாட் ஆப்லேயும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அடுத்து கீ ஃப்ரேம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கைன் மாஸ்டர்லேயே பார்த்துருப்போம் இந்த கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகாக ஜூம் இன் பண்ணி ஒரு கார்ட்டூன் டேஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல டாட் ஆகிட்டு இருக்கும். அடுத்த இடத்துக்கு நீங்கள் இதை எப்படி வைக்கணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன், ஜூம் ரேட்டு மேலே வச்சிடறேன். திருப்பி அடுத்த இடத்துக்கு வந்துட்டுக்கப்புறம் திருப்பி நான் ஜூம் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் இந்த இடத்துல இருக்குது, இந்த லேயர் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் ஆகிட்டு இந்த இடத்துல இருக்குது, அப்படியே மேலே போகுது. திருப்பி அந்த லேயர் வரும்போது எந்த இடத்துல இருக்குன்றதை பாருங்கள். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுக்கு தேவையான கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அனிமேஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், லாக் ஆப்ஷன். அதாவது இப்போ இந்த லேயர் வந்து எந்த மூவ் ஆகக்கூடாது, லாக் பண்ணணும், நீங்கள் லாக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டூப்ளிகேட் வேணும், அடுத்து நீங்கள் டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயரை எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துடும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெலிட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இருக்கிற பேசிக் எல்லாமே நான் சொல்லிட்டேன், இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் வரவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேருமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதெல்லாம் எடிட்டும் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மேலே பாருங்கள் எக்ஸ்போன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட்டோ மேனுவல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் போட்டுக்கிற கிளிப்ஸ்லாம் பார்த்தோம்னா எதில் இருக்குன்றது அதிகம் சூஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 720 60 எஃப்பிஎஸ் இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு, பட் நீங்கள் வந்து ஆட்டோ கொடுக்காதீங்க, மேனுவல் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மலாக எதில் நீங்கள் ஷூட் பண்ணிருந்ததை பாருங்கள், மோஸ்ட்லி நீங்கள் 1080 தான் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் 4K ஷூட் பண்ணியிருந்தா மட்டும் இந்த இடத்துல 4K கொடுத்துக்குங்க, அப்படினா நீங்கள் 1080 கொடுத்துக்குங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரேம் பர் செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஷூட் பண்ணது பார்த்தோம்னா 30 பண்ணிங்களா இல்லை 50-60 எதில் பண்ணீங்கன்றதை பாருங்கள், மோஸ்ட்லி நீங்கள் 30 தான் பண்ணியிருப்பீங்க, அப்போ நீங்கள் இதே வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து செட்டிங்ஸை மாற்றி 60 பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 60 கொடுத்துக்குங்க. நான் இப்போ 30 தான் பண்ணியிருக்கேன், அதனால 30 வச்சிடறேன். இதை வச்சோன்னு கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜ் பிட் ரேட் அவங்களே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ 13 கொடுத்துருக்காங்க, இதுவே போதும் நம்மளுக்கு தேவையானது. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா இப்போ 30 இருக்கிறத கொண்டு வந்து நீங்கள் 30 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாதியில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட வீடியோஸ் போட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் உங்களோட யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணலான்ற வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், அப்படினா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு என்ன கேட்கணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.